every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. இன்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதற்கு நன்றி தெரிவித்து பதில் அளித்துள்ள ஸ்டாலின், மிகச் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்க தங்களது ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை என்று தெரிவித்துள்ளார். புதிய முதல்வராக பதவியேற்க உள்ள ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மாலை 6 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். வரும் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆளுநர் மாளிகையில் எளிமையாக நடைபெறவுள்ள விழாவில் ஸ்டாலினும் அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவேன் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூக நீதி, கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியடைய இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு ஓர் எடுத்துக்காட்டாய் திகழ திமுக கூட்டணிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று இசை ஜாம்பவான் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தற்பொழுது மாதந்தோறும் 6 முதல் 7 கோடி தடுப்பூசி டோஸ்களை மட்டுமே தயாரித்து வருவதால் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சீரம் நிறுவன தலைவர் அடர் பூனாவாலா, ஜூலை மாதத்தில் உற்பத்தி 10 கோடியாக உயர்த்தப்பட்ட பின்னர் தடுப்பூசி தட்டுப்பாடு நீங்கும் என்று தெரிவித்துள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் திட்டத்திற்காக சீரம் நிறுவனத்திற்கு மத்திய அரசு 3000 கோடி ரூபாய் முன் பணத்துடன் சென்ற மாதம் ஆர்டர் வழங்கியது. திருவொற்றையூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை சந்தித்தாலும் கூட 178 இடங்களில் அந்த கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், கமலஹாசன், சீமான் என்று 5 முனை போட்டி இருந்த நிலையில் 234 தொகுதிகளிலும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட சீமானின் நாம் தமிழர் கட்சி பெருவாரியான இடங்களில் அமமுக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழகத்தின் 3வது கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதன் மூலம் இந்த முறை நாம் தமிழர் கட்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், பாஜகவுக்கு என தனியாக பலம் கிடையாது, வட மாநிலங்களில் பாஜகவுக்கு வாக்களித்த மக்கள் சாறை சாறையாக உயிரிழந்து வருகின்றனர், ஆக்சிஜன் இல்லாமல் ஏற்படும் மரணங்களை அரசு மறைக்கிறது என்று விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் திமுக அமோக வெற்றி பெற்றாலும் கோவை மற்றும் தருமபுரியை முழுவதுமாக இழந்துள்ளது. கோவை வடக்கு, வால்பாறை, பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட கோவையின் 10 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்று கைப்பற்றி உள்ளனர். தமிழகத்தில் தாமரை மலராது என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர்களின் மத்தியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை அலங்கரிப்பார்கள் என்று சபதம் ஏற்றிருந்தோம். அது இன்று நிறைவேறிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தேர்தல் மூலம் கிடைக்கும் வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, பாஜக ஒரு அரசியல் கட்சி என்று இருந்துவிடாமல் மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் தொடர்ந்து சேவை செய்யும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர், நிர்வாகம் எனும் நாணயத்தின் ஒரு பக்கம் ஆளும் கட்சி, மறுபக்கம் எதிர்கட்சி, ஆட்சித்தீர் சரியாக செலுத்தப்படுவது உறுதி செய்யும் அச்சாணியாக செயல்பட வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட முன்னாள் தலைமைச் செயலர் கே. சண்முகம் ராஜினாமா செய்தார். 2021 ஜனவரி 31ஆம் தேதி அவர் இந்த பதவியை ஏற்றிருந்தார். ஓராண்டிற்கு பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ராஜினாமா செய்தார். அதேபோல் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் மே 1ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்தார். 2017 பதவியில் அமர்த்தப்பட்ட அவர் தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு நாள் முன்னரே ராஜினாமா செய்தார்.